ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் நம்ம அம்மையா இருக்குது ஸ்மெல் எல்லாம் அடடடா சிறப்பா இருக்குது பம் பம் பரப பம் 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 பரப பம் பம் அப்படியே சும்மா ஒரு கிலோ சிக்கன் வாங்கி வந்து நைட் டைம்ல அப்படியே வறுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதான் மஞ்சள் தூளை போட்டு கழுவிக்கணும் வாஷ் பண்ணிக்கணும் ஸோ எந்த ஒரு இதுவும் கிருமியும் இருக்காது மஞ்சள் தூளை வாஷ் பண்ணுறது எப்பவுமே நல்லது ஏன்னா எங்கெல்லாம் போய் விளாடிச்சோ பகுல அதனால் நல்லா கொஞ்சம் மஞ்சள் தூளை வாஷ் பண்ணுறது எப்பவுமே நல்லது ஆசையாச்சு ஸோ இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் எடுத்து ஒன்று ஒன்றா அழகாக சிறப்பாக நல்லா அறுத்துக்கலாம் அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும் யாரோ பத்து பேர் அடிச்சு டான் ஆனவன் இல்லடா நானு நான் அடிச்ச பத்து பேரும் டானுங்க தான் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளை எடுத்துக்கிறோம் மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு ஒரு ஆஃப் எலுமிச்சை பழம் இது எதுக்காக அப்படின்னா புளிப்பு கொஞ்சம் புளிப்பு ஸ்மெல் இருக்கும் டேஸ்ட் இருக்கும் அடுத்தது கவுச்சி இருக்காது கவுச்சி ஸ்மெல் ஏன்னா இந்த சிக்கன்லாம் கவுச்சி இருக்கும் இல்லைங்களா அதனால் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காது ஸோ அதுக்காக நம்ம இந்த எலுமிச்சை பழத்தை கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம் ஒரு பத்து ரூபா பேக்கெட் தயிர் அதில் ஒரு பாதி ஊற்றிக்கலாம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன்னா வீட்டில் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் தேவைக்கு ஏற்ப அளவு உப்பு மிக்ஸ் பண்ணதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வைங்க அடுத்தது நம்ம அடுப்பை ரெடி பண்ணிடலாம் அந்த கேப்பில் நம்ம அடுப்பை ரெடி பண்ண போகிறோம் நம்ம அனல்ல செக் பண்ணிக்கலாம் எந்த பக்கம் இருக்குன்னு இந்த பக்கம் நம்மளுக்கு நல்ல அனலா இருக்கு இந்த பக்கம் நம்ம நல்லா வெந்துச்சுன்னு நினைக்கிறேன் எடுப்போம் எடுத்து தட்டில் போட்டு டேஸ்ட் பார்ப்போம் ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது அம்மையாக இருக்குது ஸ்மெல்லாம் இதில் ஆனியனை கட் பண்ணி லெமனை கொஞ்சம் அப்படி புழிஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்ப வாய் ஊறு சாப்பிடலாமா சிறப்பா இருக்குது சைடுல ஆணி நினைச்சீங்கன்னா மிக சிறப்பா இருக்குது உண்மையாலுமே செம்ம டேஸ்ட் வர வர நாங்களும் சிறப்பான ஒரு குக்கா மாறணும்னு நினைக்கிறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாலுமே செம்மையா இருக்குது மறக்காம என்ன பண்ணோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஏதோ பெல் ஒன்று இருக்குதாமே அந்த பெல்லையும் ஒன்றும் மறக்காம கிளிக் பண்ணி விட்டுருங்க அப்போதான் நாங்கள் போடுற அடுத்த சமையல்லாம் உங்கள் வீட்டுக்கு வரும் நீங்களும் சமைச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஓகேவா ரைட் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த டேஸ்ட்டை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பாய் டேக் கேர் வில் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ